Hello friends, welcome to my channel Mr. and Mrs. Katthukutty. இன்னைக்கு வீடியோல எங்க வீட்ல இருக்கிற 10 வகையான பழ மரங்கள் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது, பல மரங்கள், அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முக்கணிகளான மாப்பழ வாழை மரங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சீசன் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஆஃப் சீசனில் இந்த மாதிரி காய்கள் காய்ச்சிருக்கு. சின்ன இடம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பழ வகை செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். பழமரையும் காய்கள் பிடிச்சிருக்கு, அதையும் பாருங்கள். பிஞ்சுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பழமரங்களை நேச்சுரலான சவுண்டோட உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு பழம் பறித்து நம்ம சாப்பிடும்போது அதோட சுவையே தனிங்க. கண்டிப்பாக சின்ன இடத்துலையும் நீங்கள் ஒரு செடி வளருங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைமரம். இதை நீங்கள் மொட்டை மாடியில் கூட வளர்க்கலாம். வாழையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போட்டா நிறைய காய்கள் பிடிக்கும், சின்ன செடியிலேருந்தே காய்கள் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய நெல்லி மரம் இருக்குது, மலை நெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் இன்னும் காய்கள் பிடிக்கல. பக்கத்துலேயே இன்னொரு பலா மரம் இருக்குது, வாழை இருக்குது. நெக்ஸ்ட்டு அருநெல்லி மரம், நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. பார்க்கும்போதே நாவில் சுவையூறும், அவ்வளோ சுவையாக இருக்கும். நெல்லிக்காயை எண்ணெயில் ஊற வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து மிளகு பொடி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி நெல்லிக்காய் பறிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நார்த்தங்காய் மரம். இதில் கிலோ கணக்கில் காய்கள் காய்க்கும். எவ்வளோ பூக்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், ஒரு கொத்துக்கு 4 காய்கள் வரை காய்க்கும். பூத்த பூக்கள் எல்லாம் இப்படி தான் அழகாக பிஞ்சுகளாக மாறுது. எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியான ஆரஞ்சு, ஜூஸ் போடுற ஆரஞ்சுங்க. இது பொள்ளாச்சி நர்சரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருந்தாங்க நாங்கள் 2 ஆரஞ்சு செடி வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சாத்துக்குடி மரம். இது தானாக முளைச்ச மரம், நிறைய காய்கள் காய்க்கும். இது வரைக்கும் 2 டைம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 காய்கள் கட்ட பிடிச்சிருக்கு. சாத்துக்குடி மரம் இவ்வளவு ஹைட் தாங்க வளர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லெமன் செடி. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இது மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய பல வகை மரங்கள் எல்லாம் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.